வியூவர்ஸ், வெல்கம் டு நிக்கிட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சமோசா ரெசிபி. இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், கோஸ், கேரட், அவல், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த சமோசா ஷீட்டில் மிச்சம் இருக்க பீசஸ். இதை வச்சு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் தயார் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அவல், கோஸு, கேரட்டு, இந்த சமோசா ஷீட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, அந்த சமோசா ஷீட்டில் மிச்சம் இருக்க பீசஸ், இதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஃபில்லிங்கு, அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபில்லிங். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம சமோசா ஷீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக, நம்ம மைதா மாவு எடுத்து பூரி மாதிரி, அந்த பூரி மாவு சப்பாத்தி மாவுலாம் பிசுகிற மாதிரி பிசைஞ்சு, அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம சப்பாத்தி பூரி தேய்க்கிற மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி ஒரு மைதா மாவை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு லேயராக வந்து அதை நம்ம பண்ணணும். மூணு பீஸை வந்து ஒன்றா வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் அதை வந்து நம்ம சப்பாத்தி தோசை புல்கா சுடுற ஸ்டைலில் சுட்டு எடுக்க போகிறோங்க. ரொம்ப சுட, சப்பாத்தி இது புல்கா மாதிரி ஃபுல்லாக சுட வேண்டாம், மேல் வட்டமாக சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து அது சமோசா ஷீட்டு பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வரும், மூணு லேயரும் பிரிஞ்சு வரும். இது பாருங்கள் இப்போ சமோசா ஷீட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிற தெரியற அளவுக்கு தின் ஷீட் வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு. இது நமக்கு சமோசா மடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமோசா மாதிரி முக்கோணமாக நீங்கள் வந்து மடிக்கலாம், உங்களுக்கு வந்து மடிக்க தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் மடிக்கலாம். அந்த சமோசா ஷீட் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து அந்தந்த மூலையில் நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கோண வடிவத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங், இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எந்த வடிவத்தில் முக்கோணமாக வடிக்க முடியுதோ அந்த மாதிரி பண்ணலாம். இது நான் வந்து ஒரு மெத்தட் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் வந்து அதை முக்கோணமாக மடிச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபில்லிங் வந்து அது கொள்ளளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங் பண்ணால் போதும், ஃபுல் ஃபில்லிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்ன அது பிரிஞ்சிருச்சுன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு ஓடிடும், சமோசா வந்து ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பண்ணியிருக்க சமோசா ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்லிங்கோட ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்ல நியூட்ரிஷியஸான காய்கறிகள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணி சமோசா வந்து பண்ணி கொடுங்க. ஹெல்த்தியான சமோசா நம்ம கடையில் வாங்கிலாம் கொடுக்கறத விட இது ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்க முடியும். இந்த மாதிரி வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணி முக்கோணமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபில்லிங்க்கு எத்தனை பண்ண முடியுதோ பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நிக்கிட் சமையல் சேனல் நேர்கள் அனைவரும் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து முக்கோணமாக நீங்கள் வந்து அதை மடித்து வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் இன்னுமே வந்து உங்களுக்கு பிரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்து எண்ணெயில் பொறிக்கும் போது சுத்தமாக பிரியாது, இல்லைனாலும் அப்படியே போடலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி எண்ணெயை வந்து காய வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக அழகான கிறிஸ்பியான சமோசா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு நிக்கிட் சமையல் சேனல் நேயர்கள் அனைவரும் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விதமான சட்னியோடவோ டொமேட்டோ சாஸோடவோ சாப்பிட்லாம். நான் வந்து மஞ்சூரியன் சாஸோட சாப்பிட போகிறேன், எனக்கு சமோசாவும் மஞ்சூரியன் சாஸ் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள் சமோசா வித் மஞ்சூரியன் சாஸ், சூடான கிறிஸ்பியான சமோசா. நிக்கிட் சமையல் சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த சமோசாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கும் வரை டாட்டா பை பை, சி யூ ஃப்ரம் நிக்கிட் சமையல்.